நேயர்களே, பொதிகை தொலைக்காட்சி நம் விருந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி கணேஷ். இன்றைய நம் விருந்த நிகழ்ச்சியில் நாம் காணவிருக்கும் சிறப்பு அழைப்பாளர் பெரேரா அவர்கள். இன்றைக்கு அவருடைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ண போறார். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வந்து திரைக்கு பின்னாடி, அதாவது சின்ன திரையில உங்களுடைய பயணம் போயிட்டுருக்கு. நடுவில் ஒரு 4-5 வருஷமாக உங்களை சின்ன திரையில் காணும், வெள்ளித்திரைக்கு போயிட்டீங்க. ஸோ எப்படி உங்களால் இது முடிஞ்சது? எப்படி நீங்கள் பெரேரா சார் வந்துட்டு, பெரேரா சாராக எல்லாருக்கும் தெரியும், எப்படி வந்துட்டு கயல் பெரேராவாக ஆனீங்க? நான் ஒரு 24 வருஷமாக சின்ன திரையில் தான், தொலைக்காட்சியில் தான் ஒரு முக்கியமான பொறுப்புகளெல்லாம் இருந்தேன். கண்டினியூஸாக, அதாவது ஒரு நாள் கூட இல்லாமல், ஒரு டிவினா அடுத்த டிவி அடுத்த டிவி அப்படின்னு தொடர்ந்து இந்த பிரேக் இல்லாமல் 21st இருந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் எனக்கு வந்து பிரபு சலம் சார் டைரக்டர், அவர் வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடத்துவார். ஓகே. செகண்ட் சண்டே. அப்போ அந்த ப்ரேயர் மீட்டிங் நான் போயிருந்தேன், சாந்தி நிலையன்ற ஒரு அமைப்பில். அப்போ அவரை நாங்கள் பார்த்துருக்காரு, போட்டிருக்க அந்த ப்ரேயரில் பார்த்துட்டு உடனே 2 நாள் கழிச்சு அவர் மேனேஜர் என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு அப்போ நான் டிவியில் முக்கியமான பொறுப்பில் இருந்துட்டுருக்கேன். ஏன்னா நான் அப்ரோச்செலாம் பண்ணல, இந்த வெள்ளித்தறிக்கு வரணுன்றது அப்ரோச்செலாம் பண்ணல. அப்போ என்ன கேட்டாங்க, இதேமாரி சார் கயல் படம் பண்ணுறாரு சார், பிரபுசலம் சார், நீ அதில் ஒரு ரோல் பண்ணுறீங்க, பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு. பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கவே இல்லை, கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் கேட்டேன், அது என்ன ரோல் தம்பி அப்படின்னா, அவர் சொன்னால் இல்லை சார் நான் அதை சொல்லக்கூடாது, நான் பரவாயில்ல சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன், அதிகமாக அவர் ஹீரோயின் அப்பா இருக்கும் சார் அப்படின்னாரு. சரி, நான் என்ன அவர் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன், ஹீரோயின் அப்பா தானே அப்படின்ட்டு எல்லா விதமான ட்ரெஸ்ஸும், அது காஸ்ட்யூம்ஸு, கோட்டு சூட்டு, பேண்ட்டு, பிளாக் பேண்ட்டு, ப்ரௌன் பேண்ட்டு, எல்லா ஷூஸ்லாம் எடுத்துகிட்டு எங்கே இருக்கோம் அப்படின்னா, வெறும் மதுரை பக்கத்தில் சார், மதுரையில் அப்படின்னாங்க. சரி, இங்கே போனேன், நாங்கள் ரிசி கூப்பிட்டு போனாங்க, அங்கேருந்து கூப்பிட்டு போனாங்க, ஒரு காரில் ஏறி ஒரு 60 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னாங்க. எங்கேப்பா 60, மதுரை இல்லையா அப்படின்னா, இல்லை சார் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அப்படின்னு எனக்கு அப்பயும் எனக்கு வராச்சு. அப்படியா, நம்ம என்ன மாதிரி காஸ்ட்யூம்லாம் கொண்டு வந்திருக்கோமே, எனக்கு கலைக்க போகிறாங்களே அப்படின்ட்டு அங்கே போனோன்னா, டைரக்டர் வந்து அந்த ஜிம்மி ஜிம்மில் உட்காந்துருக்காரு அந்த ஃபீல்டில். அப்போ டைரக்டர் அவங்க உட்காந்துட்டு சொன்னார், அசிஸ்டண்டே பெரேரா சாருக்கு காஸ்ட்யூம் எடுத்துருவோம் அப்படின்னு. ஓகே. இப்போ நான் சொன்னேன், சார் இதுமாரி நானே கொண்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு அவர் ஜிம்மி ஜிம்மில் பார்த்து சொல்கிறேன். அவர் சொன்னார், என்ன கொண்டு வந்துருங்க, என்ன இதே மாரிலாம் கொண்டு வந்தேன், உங்களை யார் கொண்டு சொன்னா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார் நான் கேள்விப்பட்டேன், ஹீரோனுக்கு அப்பாவை அவர் ரோல் அப்படின்னு சொன்னாருங்க, எவன் சொன்னது அப்படின்னாரு. இல்லை சார் நான் கேள்வி தான் போட்டேன் அப்படின்னு. அவர் அது வந்து ஆழ்வார்பட்டு ஹீரோயின் கிடையாது, ஆண்டிப்பட்டு ஹீரோயின்னு. ஓகே. அவர் எடுத்துவாடா வேட்டியை அப்படின்னாரு திருப்பியும். அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணேன், பார்த்தா ஒரு அழுக்கு வேட்டி கொண்டு வரான் அந்த பையன். போனால் என்ன 2 நாள் என்ன ஷூட்டிங் எடுக்கல. அவரே சொன்னால் வேட்டி அப்போ கெட்டின வேட்டி தான். அவரே சொன்னார், நீங்கள் போய் சுற்றிடு வயல், நீங்கள் சுற்றி கடுமையான வெயில் அப்போ, நீங்கள் அப்படி சும்மா வாக்கிங் பண்ணுற சார், வாக்கிங் சார் போகிறது பயங்கர வெயிலாக இருக்குது அப்படின்னு காரணத்தோடு சொல்கிறேன். நீங்கள் உடனே சுற்றி பார்த்துருவாங்க, நான் அப்படியே வயல்லாம் போய் நடந்துட்டு வர்றேன், தாங்க முடியாத வெயில், திருப்பி வர்றேன், கொஞ்ச நேரம் பார்ப்பார், இல்லை இன்னும் கொஞ்சம் போங்க அப்படிம்பாரு. அப்புறம் 2 நாள் அப்படி நடக்க விட்டு, அப்போ நான் வந்து ஃப்ரெஞ்ச் பியர்ட் வச்சுருப்பேன் ஆக்சுவலாக. ஓகே. ஏன்னா நான் கல்ஃபில் இருந்தேன், ஒரு 15 வருஷம் அங்கே கல்ஃபில் இருந்தேன், சவுதியன் பஹ்ரைனில். அப்போ நிறைய அரப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால அந்த ஃப்ரெஞ்ச் பியர்ட் வச்சுருப்பேன். அவர் எல்லாம் பண்ணி 2 நாள் கழிச்சுட்டு சரின்ட்டு, அதுக்கப்புறம் கேமராமேனை கேட்குறாரு, கேமராமேன் நான் பார்க்குறாரு, ஓகே சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஏன் ஓகே சொன்னார்ன்றது எனக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. அந்த டோன் கொண்டு வராங்களே என்ன, அதாவது வில்லேஜில் இருக்கிற எனக்கு கொஞ்சம் பப்ளி, நான் வந்து இதாக இருந்ததுனால, அதனால் அந்த வெயிலில் இது பண்ணி எனக்கு கருக்க வச்சு, ஒரு லக்ஸுரியான ஒரு ஆள் அது வந்து அப்படி மாற்றி இது பண்ணுறேன். அப்புறம் என் ஃப்ரெஞ்ச் பேர்லாம் எடுக்க சொன்னார். அப்புறம் போல அங்கேயும் வந்து ஒரு ஹேர் கட் பண்ணுற கூப்பிட்டு, ஒரு நல்ல ஒரு காமத்த மாதிரி வெட்டுறா அப்படின்னு அவன் பிடிச்சி கண்ணா பண்ண வெட்டி விட்டான். வெட்டி விட்டு இதெல்லாம் பண்ணி பண்ணப்ப அவர் திருப்தி அடைஞ்சு 3வது நாள் தான் கூப்பிட்டாரு, வாங்க சார் நடிக்க கூப்பிட்டாரு. அதில் என்ன அப்படின்னா, நடிக்க விட்டு ஃபஸ்ட்டு வசனம், என் பொண்ணு ஓடி போயிடுவான், அவருக்கு முடிஞ்ச கல்யாணம், என் ஒய்ஃபுக்கே தெரியாது, தம்பி உண்டிய தான் நான் நம்பிட்டுப்பேன், நான் தம்பிட்டு சொல்லி அவன் ரவுடிஸ்லாம் கூப்பிட்டு போய் எப்படியா அவன் தூக்கிட்டு கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னேன். அப்போ அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 இன்னசென்ட் ட்ராவலர்ஸ், அவங்க இதில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ட்ராவல் பண்ணுற 2 பசங்களை தூக்கிட்டு வந்துடுவாங்க, என்ன நம்ப வச்சுருவாங்க, அவங்க தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போனது அப்படின்ட்டு இல்லாமல். அப்போ வரும்ப என் தம்பி அவனை கூப்பிட்டு வரும்ப, நான் தம்பியை பார்த்துட்டு சொல்லுற வசனம், அது டைரக்டர் என்ன சொல்கிறாரு, சார் அசிங்கப்படுத்திட்டாடா, இதை தான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. மற்றவங்கள்ட்டெல்லாம் பாரு வேடிக்கையா, பாரு அப்படின்னா
நீங்கள் ஒரு சின்ன ஒரு வசந்த தானே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன் உடனே போகும் இல்லையா சிவாயி நேசன் தம்பி போட்டு அசிங்கம் படிச்சுட்டாடா அப்படின்னு எல்லாம் சிரிச்சுட்டாங்க எல்லாம் சிரிச்சிட்டாங்க அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து வந்தார். பொண்ணு ஓடி போச்சு, பொண்ணை வழக்கத்திலே வளர்த்து பொண்ணு ஓடி போச்சு, ரொம்ப பெரிய சிவாஜி மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாரு. அப்பனோட வேதனை எப்படி இருக்கும் அதை காட்டாம நீங்க வந்து ரொம்ப அப்படின்னு அப்பயே புரிஞ்சுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு தான். இப்போ எங்க போனாலும் இப்போ டைரக்டர்ஸ்லாம் அந்த கையில் பண்ண அந்த சட்டில் மாதிரி பண்ணுங்க சார் அப்படிம்பாங்க. டைலாக் டெலிவரி எல்லாம் இந்த கதைக்கு வாங்க சார். 8 நாள் லீவ் போட்டீங்க, ஸோ அகைன் திருப்பி ஸ்கூலுக்கு போகும்போது ஹெட் மாஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்க அதை கண்டினியூ பண்ணுங்க. அதாவது என்ன மாட்டி விடணும் ஒரு முடிவில் தான் இருக்கீங்க. இல்லை நான் ஆக்சுவலாக ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கும்போது ரொம்ப அடிக்கடி சினிமா கட்டணும்னா நல்லா இருக்காது இல்லையா. இப்போ ஏதாச்சும் போய் சொல்ல வேண்டியிருக்கோம். இப்போ என்ன போய் போய் என்னாச்சுன்னா 44 படம் ஆனோடனே இப்போ எனக்கு போய் சொல்கிறக்கா மேட்ரு என்ன பண்ணது இல்லை. எனக்கு முட்டி வலிக்கு, தலை வலிக்குது, கால் வலிக்குது, விரல் வலிக்குது, நகை வலிக்குது வரைக்கும் கூட சொல்லி லீவ் எடுத்தாச்சு. பார்த்தா நிறைய பட வாய்ப்புகள்லாம் வந்துகிட்டே இருக்குது நிறையா. சரி ஒரு முடிவு பண்ணி காலேஜ் படிக்கும் போது கூட போய் சொல்லியிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். இல்லை காலேஜில் வந்து நான் பெஸ்ட் ஆக்டர் ஆக்சுவலாக நான் செஞ்ச காலேஜில் அங்கேயும் அதான் சொல்லுவாங்க நீ படிக்கிற மாதிரி தெரியலையே நடிக்கிறதா வந்து எங்கே அப்படிம்பாங்க. ஏதாச்சும் ஒரு தொழில் தான் இருக்கணும் இல்லையா. ஸோ நான் செஞ்ச காலேஜ் டீச்சர் அப்படி படிக்க நான் பெஸ்ட் ஆக்டர் அந்த காலேஜில். சூப்பர். நான் கல்ஃபில் இருக்கும்போது கூட நிறைய கிளப்லலாம் நான் மெம்பர் தான். கிளப்பில் நான் பாடலாம் பாடு ஓரளவு பாடுவோம் நான். ஸோ அந்த கிளப்ஸ்லாம் இருக்கிற நான் பாடலாம் இருக்கும் எனக்கு. ஸோ அது என்டர்டைன்மெண்ட்டில் பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அது கரெக்டாக இங்கே வந்து மீடியா ஆமாம் டிவிக்கு கொண்டு வந்துச்சு. டிவியில் 24 முடிஞ்சு. இப்போ அடுத்து என்னோடய பயணம் வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சினிமாவில் தான். சூப்பர். மீடியா சின்னத்திரை நீங்கள் இருந்தீங்க ஒரு 25 இருந்திருக்கீங்க. அது ஒரு ட்ரெயின் பயணம் மாதிரி. அந்த ரயில் பயணம் வந்து சுகமாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், ஸ்டெடியாக இருக்கும், போயிட்டே இருக்கீங்க. அகைன் திடீர்னு கொண்டு போயிட்டு உங்களை ஃப்ளைட்டில் உட்காந்து வச்சாங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய திரை மாதிரி. ஃப்ளைட்டில் பயணம் செய்யறதுக்கும் ட்ரெயினில் பயணம் செஞ்சதுக்கும் என்ன ஒரு வித்தியாசத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? பயணம் எப்படி இருந்தது? இல்லை இல்லை முதல்ல நீங்கள் நம்ம பேசிட்டு பண்ணி கேட்டீங்க உங்களுக்கு இந்த கேமரா ஃபியர்லாம் இல்லையா அப்படின்லாம் கேட்டீங்க. அது சுத்தமாக இல்லை ஆக்சுவலாக. அதனால தான் அது என்னோடய முதல் இதே வந்து ஒரு நல்ல பேஸ் நல்லா அமைகிறதுக்கு வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா நிறைய மேடைகள் நிகழ்ச்சிகளில் நான் பேசுகிறேன் கூடுவாங்க. சென்னையில் நடக்கிற நிகழ்ச்சிகளில் சிறப்பு அழைப்பாளராக என்னை கூப்பிடுவாங்க. நான் வந்து மேடையிலலாம் நிறைய பேசுவேன் நான். ஸோ அதனால் எனக்கு வந்து கூட்டத்தை பார்த்து பேசுகிறதோ இல்லைனா கேமரா பார்த்து அந்த ஒரு பயம் எல்லாம் முடிச்சு பெரிய தெரியும் போன பிறகு தான் முடிச்சு. அது பெரிய ஓஷன் அது பெரிய ஓஷன். இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்லணும் அப்படின்னா நான் இப்போ தான் வந்து கூத்துப்படல் ஜாயின் பண்ணியிருக்கேன் படிக்கிறதுக்கு. ஹரிதரா அப்படின்ட்டு ஒரு கூத்துப்படல் படித்த மாணவர்களாக சேர்ந்து ஒரு இது படத்து நடத்துகிறாங்க அசோக் நகர் பக்கத்தில். அங்கே நான் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம எவ்ரி சண்டே வந்து 4 ஹவர்ஸ் கிளாஸ் அது நான் போயிட்டுருக்கேன் நான். என்னை வந்து என்ன பண்ணால் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்த்து நானும் ஒரு வாத்தியார் வச்சுட்டு எல்லோரும் அப்படின்னா நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் படிக்கத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ என்ன கேட்டாங்க சார் எல்லா படத்துலையும் இருக்கீங்க இப்போ நடிக்க வந்திருக்கீங்க என்ன நடிப்புன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். இப்போ இந்த ஹரிதரா ஆக்டிங் ஸ்கூலில் இந்த வாய்ஸ் கல்ச்சர் இந்த மாடுலேஷன் ஒரு டயலாக் டெலிவரி அது எல்லாமே நம்ம வந்து கற்பிச்சுட்டு கற்றுக்கலாம். பிரபு சாலம் சார் படத்தில் ஃபஸ்ட்டு கயல், அடுத்த தொடரி படத்தில் நான் தான் அந்த ரயில் மறியல் பண்ண அரசியல்வாதி பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்தோடனே அவருடைய கும்கி 2 படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறேன். ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேரக்டர் பண்ணுறேன். அதேமாரி நம்ம இவர் மாவீரன் கிட்டும் சுசீந்திரன் சார் அவர் டைரக்டர் அந்த பண்ண அதில் வந்து ஹீரோயின் அப்பாவை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சாரியை வந்து நெஞ்சில் துணிவு இருந்தால் ஒரு படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். இப்போ அடுத்த ஒரு படத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு என்ன அடுத்த அது அப்படியே சீனு ராமசாமி அவர் என்ன பொழுது அப்பா அப்பான்னு கூப்பிடுவாரு. நானும் மகனேன்னு தான் கூப்பிடுவேன். அவரோட தர்மதுரையில் நான் நல்ல ஒரு ரோல் கொடுத்தேன். அவர் இடம்பொருள் ஏவலில் ஒரு நல்ல ரோல் கொடுத்தாரு. இப்போ அடுத்த ஒரு படத்துக்கு என்ன சொல்லி அவர் சொன்னார் உங்களை சுற்றி தான் அந்த கதையே இருக்குன்னு சொல்லி எனக்கு என்னை கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதேமாரி கோகுல் சார் இந்த காஷ்மார படத்தில் நான் பண்ணேன். ஸோ அன்றைக்கி என்னை பார்த்து சந்திச்சப்போ அவர் சொன்னார் அடுத்த படத்தில் உங்களுக்கு ஒரு ரோல் ஆல்ரெடி நான் விஷுவலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா அவங்க நம்மளை சூட் ஆகிறானே இல்லையா அவங்க வந்து ஆப்டாக இருக்கின்ற மாதிரி நினச்சிக்கிற அளவுக்கு நம்ம இது பண்ணுறது தைப்பட்டது பல கதை. இப்போ ராஜாராணி படத்தில் வந்து சத்யராஜ் சார் நயன்தாரா மேடத்தோட அப்பா பண்ணார் இல்லையா அந்த மாதிரி கேரக்டர்லாம்
நான் செஞ்சிருக்கலாமே அப்படின்ற ஆசைப்பட்டவர்கள் அதே மாதிரி பரியேறும் பெருமாள் வரலாம் இல்லையா என்னமா கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக வரலாம் ஏன் அப்படின்னா அந்த பரியேறும் பெருமாள் படத்தில் அந்த ஹீரோயின் அதான் அந்த கையில் நடித்த அந்த ஆனந்தியோட அப்பா நடித்த மாரிமுத்தன் அவர் டைரக்டர் ஆக்சுவலாக அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிச்சு அது நடிச்சிருக்கலாமே நம்ம அப்படின்னா ரொம்ப ஆசைப்பட்டவர் அந்த ஆசையானோ தெரியல இப்போ பரியேறும் பெருமாள் கதிரோட படத்தில் நான் வந்து ஹீரோயின் அப்பாவை நடிக்கிறேன் ஹீரோவுக்கு அப்பா அதே மாரிமுத்தன் நடிக்கிறாரு அது கூடிய சீக்கிரம் திரைக்கு வரப்போகுது ஸோ நியாயமான ஆசைகள் நிறைவேற்றப்படும் இல்லையா வெறும் இந்த ஹீரோயினோட அப்பாவே அப்படிங்கிற கேரக்டர் தான் பார்ப்பீங்களா இல்லை அதையும் மீறி இந்த குணச்சித்திர வேடன் இன்னும் நிறைய விஷயம் சவாலான சில கேரக்டர்லாம் இருக்கும் தெரியுமா கண்டிப்பாக சவாலான இப்போ நீங்கள் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணால் சாஃப்டான கேரக்டர் பண்ணணும் சில பேருக்கு எதுவுமே வராது சில பேருக்கு ஒன்று தான் வரும் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் ஏதாவது பண்ணணும்னு நான் நினச்சிருக்கீங்களா இல்லை நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டு டைரக்டர் விட்டுருணும் நாணல் மாதிரி நாணல் எப்படி வளைஞ்சு கொடுத்து இது பண்ணதோ அதேமாரி நம்ம விட்டு கொடுத்துட்டா டைரக்டர் அவர் என்ன கொண்டு அவர் கொண்டு வந்துடுவார் நம்ம அதனால் நம்ம அதெல்லாம் திணிக்கக்கூடாது ஆக்சுவலாக அங்கே நம்ம போயிட்டு ரிலாக்ஸ்டாக விட்டுருணும் அப்படி ஃப்ரீயாக நிறைய டைரக்டர் என்ன சொல்லியிருக்காங்க சார் மகப் பண்ணாதீங்க அங்கே வந்து ஸ்பாட்டில் வந்து நாங்கள் வந்து வீல் ட்ரெயின் டோன்ட் ஒரி அப்படிம்பாங்க ஏன்னா முன்னாடியே வந்து அது பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் அதெல்லாம் அது பழைய ஸ்டைல் இப்போ புது வந்து யதார்த்தமாக ஆன் த ஸ்பாட்டில் வந்து டைரக்டர் என்ன சொல்கிறோம் அதை பார்த்து இங்கே பண்ணாலே போதும் அதனால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக அடாப்டப்னா அப்போ அந்த அயோக்கிய படத்தில் அந்த சீன் வரல கட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக அதில் ஒரு சீன் என்ன அப்படின்னா விஷால் சார் வந்து தூக்கில் போடுற ஒரு சீன் தூக்கில் லாஸ்ட்டை போடுறது இல்லை நான் ஜெயிலர் எனக்கு அவர் தெரியும் அவர் வந்து அது வந்து அவர் இன்னசென்ட்டு தானாக அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டுட்டு ஒரு நல்லதுக்காக இது பண்ணார் அப்படின்னு அந்த போலீஸ் காவல்துறையோட இதுபடி ஜெயில் சட்டம்படி ஒரு ஆளை தூக்கில் போடுறதுன்னா அந்த ஜெயிலர் வந்து தொப்பி இப்படி எடுத்து இப்படி வச்ச பிறகு தான் அந்த லிவரை புல் பண்ணுவாங்க அந்த அப்போ என்கிட்ட என்ன க்ளோஸ்அப்பில் காணும் அப்போ நான் வந்து மெய் மறந்து தொப்பி எடுக்காமல் இருந்துடுவேன் என் கண்ணில் கண்ணீர் வரும் அதை ரொம்ப நேரம் போட்டு அதுக்கப்புறம் தொப்பி எடுக்கிற மாதிரி சீன்லாம் வர முடியாது ஸோ அது டைரக்டர் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாலும் கேட்டார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார் உங்களுக்கு நல்ல வரும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் காரணமாக அதை எடிட் ஆகிடுச்சு ஸோ நம்ம அந்த அந்த இதில் வந்து கேரக்டர் அந்த இடத்துல மாறிட்டால் தானே அது வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லுவார் டைரக்டர் இதே மாதிரி தான் சார் அதை வந்து நீங்களே பார்க்குறீங்க அவர் இன்னசென்ட்டு அப்போ உங்கள் மனநிலை என்னன்றக்கா நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃபிலிம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா உங்களோட வயசில் சின்னவங்க வந்துட்டு டைரக்டராக இருப்பாங்க ஓகேங்களா அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட உங்களுக்கு சின்னவங்களா இருப்பாங்க ஓகே உங்க கூட ஒர்க் பண்றவங்களாம சின்னவங்களா இருக்கும் போது நீங்க சில விஷயங்கள் நிறைய டேக் வாங்கி ரொம்ப இரிட்டேட் ஆகி உங்களை அவர் நீங்க எதுக்கு வந்த எதுக்கே வந்து அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிற அளவுக்குலாம் நீங்க இரிட்டேட் பண்ணிருக்கீங்களா டைரக்டரை கையில் படமே எனக்கு என்ன கதைன்னு தெரியாது நானும் கேட்டுக்கல என்னோட ரோல் மாத்திரம் சொன்னார் நான் அதை மாத்திரம் ஸோ நான் வந்து டைரக்டரோட அவருடைய கேரக்டர் வர்ற வரைக்கும் அவர் என்னை விடலை என்ன அவ்வளோ ஈஸியாக சார் என்ன சார் விடுங்க சார் புருவத்தை பண்ணுவாங்க சார் ஏன்னா நம்ம பழைய படங்களை பார்த்தா அந்த இதுதானே அந்த இதிலே வந்துட்டுருக்கோம் ஒரு கேரக்டர்னால் அது எப்படி உணர்ச்சி எப்படி வெளிப்படுத்துறது நம்ம பழைய படங்களில் சிவாஜி சார் படம் அந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு உடனே அதை தானே காப்பி அடி பார்ப்போம் ஏன்னா புது டைரக்டர்ஸ் வாங்கலாம் ஐ மீன் புது சொல்கிற நியூ ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் வாங்கலாம் ஸோ யதார்த்தத்தை தான் அவங்க விரும்புவாங்க ஸோ அதனால் நிறைய திட்டியிருக்காரு சரி இவருக்கு ஏண்டா கூட்டம் தெரியலையே அப்படின்ட்டு நானே ஒய்ஃப்ட்ட கூட சொன்னேன் ஏண்டி நான் கிளம்பி வந்துடுறேன் இது வந்து சரியாக வராது நான் வந்து ஒரு ஜெனரல் மேனேஜராக ஒரு தொலைக்காட்சியிலலாம் இருந்துகிட்டு இருக்குமா நான் ஒரு 100 பேரை இது பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாருக்கு முன்னாடி இவருக்கு திட்டுறாரு அவர் சொன்னால் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்துருங்க அப்படின்ட்டு அப்புறம் ஒன்று 2 பேர் என்ன சொன்னாங்க சார் சார் அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற சார் ப்ரொஃபஸரில் சார் படம்னா வந்த பிறகு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா நீங்கள் அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சார் இல்லைப்பா எல்லாருக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறார் ஷூ இவர் ஏன் கூப்பிட்டோன்னு தெரியல அப்படின்னு எப்படி இருக்க போகிறேன் நான் அங்கேருந்து வந்து பெரிய 2 சூட்கேஸோடு வர்றேன் நிச்சயமாக அது ஒரு பெரிய இப்போ நம்ம கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஜாலியான ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஆனால் அந்த திரைக்கு பின்னாடி நீங்கள் வந்துட்டு ஓகே நம்மளுக்கு இது ஒரு தேவையா இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆனால் ப்ரொஃபஸரில் சார் பொறுத்த வரைக்கும் அவர் ஆண்டனா எப்பொழுதுமே ஆன்ல தான் இருக்கும் சுற்றி என்ன நடக்குதுன்ட்டு கரெக்டாக இது பண்ணிருப்பாரு ஓகே யாரும் எதுவும் கமெண்ட் இது பண்ணால் கூட அதை சொல்லி நச்சு நச்சுன்னு சொல்லுவது அது மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் என்ன பேசலாம் பாடங்கள் பால பாடங்கள் அதெல்லாம் சூப்பர் சார்
நீங்க வந்து பிரமிச்ச ஒரு ஆர்டிஸ்ட்லாம் கூட உங்க கூட நடிக்கும் போது சந்தோஷமா இருக்கும், ஆனா அதே சமயம் வந்து ஒரு தயக்கம் பயம் அச்சம் எல்லாமே வரும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க யாரையாவது நினைச்சிருக்கீங்களா? அவங்க கூட நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா நிச்சயமா நிச்சயம். சினிமாவில் போனீங்கன்னா முக்கியமான முட்டை ராஜேந்திர சார் நான் ரொம்ப ரசிக்கிறேன். அவர் ஏன் அப்படின்னா பொதுவாக என் மனசு தங்கம்னு ஒரு படம் தேனியில் நடந்துச்சு அந்த ஷூட்டிங்கு. அப்போ எனக்கு ஒரு கேரவன் கொடுத்துருந்தாங்க, கேரவனில் ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த கேரவன் நான் ரெண்டு நாளில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மூணாவது நாளில் ஷூட்டிங் வந்தப்போ வெளியில் ஒரு பையன் சொன்னார், சார் மொட்டைராஜ் சார் அந்த கட்டில் தூங்கிட்டுருக்காரு, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியில் உட்காரலாமா அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு சுரம் இல்லை, சாருக்கு உள்ளார சேர் போட்டிருங்கன்ட்டு நான் உள்ளார சேர் பண்ண, நான் உள்ள போனேன். உள்ளார போனால் டக்குனு எழுந்திச்சு உட்காந்துட்டார் மொட்டைராஜேந்திரன் சார். சார் சார் படுங்க பரவாயில்ல, ஏன்னா நல்ல பிரபலமான ஒரு நடிகர் இல்லையா, இல்லை இல்லை பரவாயில்லன்ட்டு அவர் என்ன பண்ணார், ஒதுங்கி உட்காந்துட்டு நீங்கள் போடுங்க அப்படின்னு என்கிட்ட. அப்புறம் நானும் அவர் பக்கத்தில் போய் உட்காந்தேன். அப்போ பார்த்தா கேரவனை திறந்து ஒரு பையன் என்னமோ இப்படி எடுத்துகிட்டு வந்தால் என்னை பார்த்தோன்னா டப் நடிச்சுட்டு போனால் இவரும் அப்படின்னாரு. அப்படி பார்த்துட்டு என்ன சார் அப்படின்னு, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னாரு. நான் சொன்னேன் பரவாயில்ல, நான் என்ன பண்ணேன் கதை பற்றி வைங்கவா என்னமோ எடுத்துகிட்டு வந்து சார் என்ன அப்படின்னா பீடி சார் அப்படின்னா. இவர் பார்த்துட்டு இன்னும் பீடியா குடிக்கிறீங்க, ஏன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா இவ்வளோ நல்லா வளர்ந்துட்டாரு, இன்னும் பீடியா சாப்பிட்றீங்க சார் அப்படின்னேன். ஆமாம், 500 படத்தில் நடித்தாரேன், 500 படத்தில் சாதாரண ஒரு படம் 500 வாங்கிட்டு தான் நடித்தேன், சண்டை சீன்லாம் பர் டே அதில் தான் நடிச்சிருந்தேன். இருந்தாலும் அதுக்காக நான் வந்து என்னோடய ஸ்டைலில் மாற்றிக்க முடியாது, என்னோட கல்ச்சரில் மாற்றிக்க முடியாது. இன்றைக்கி நாளைக்கு அது போயிடுச்சுன்னா திருப்பி நான் பீடி எங்கடான்னு தேடிட்டுருக்கணும் இல்லையா, சிகரெட்டு நான் என்னவோ அது தான் சார் அப்படின்னு. அது வந்து நம்மளே பெரிய ஒரு பாடம், ஏன்னா எவ்வளோ ஒரு எளிமையின் உச்ச கட்டம் அது. அது அப்போ நான் அதெல்லாம் வந்து ஒரு நான் சொன்னார் சார் உண்மையில் நான் ஒரு பெரிய பாடமாக தான் இது படிக்கிறேன். அப்புறம் என்ன சொன்னார், நீங்கள் இதுக்கே சொல்கிறீங்க, நான் இருக்கிற வீடு வந்து நார்த்து சென்னையில் வந்து ஒரு சின்ன குறுகலான பகுதி, அவர் வீட்டுக்கு வர்றதுன்னா கம்பெனி கார் வந்தால் கூட 2 கிலோமீட்டர் நடந்தால் வரணும் அவர். நான் ஏன் நீங்கள் பெரிய இடத்துக்கு போகலாமே, ஏன்னா இப்போ நல்ல சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு இருப்பீங்களாடுன்னா, இல்லை கூட சிஸ்டர் ஃபேமிலியெலாம் இருக்காங்க அவங்க எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க எல்லோரும், அதனால் நான் வந்து ஜாயின் ஃபேமிலி அதெல்லாம் விட்டு போக முடியாதா அப்படின்னா பெரிய நம்பர்கள் ஒரு பெரிய லெசனுமா. சூப்பர். ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் போய் குறாங்கள டப்பு டப்பு நல்லா இது பண்ணுறது, இவெல்லாம் வந்து எத்தனை வருஷமாக இருக்காங்க, அந்த வாழ்க்கையின் பாடங்களெல்லாம் இந்த மாதிரி சம்பவ சந்தர்ப்பத்தில் நம்ம அப்படியுடைய அந்த ஒரு கதையை ஒரு கேரக்டர் உருவாக்குற விதமே வந்து வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ சர்பத் படத்தில் நடிச்சிருக்கேன், பரியேறும் பெருமாள் கதிர் தான் அதில் ஹீரோ. அந்த டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம் அவர், திண்டுக்கல்லில் தான் ஃபுல் ஷூட்டிங்கு. எவ்வளோ அழகாக காட்சிகள்லாம் வைக்கிறார் அவர், ரொம்ப எவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை எப்படி பண்ணுறது, அதை வந்து நான் சில சமயம் வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது அவர் அங்கேயும் சொல்ல சார் உங்கள் கேரக்டர் அது இல்லை சார் கொஞ்சம் அப்படின்னாமா இப்போ அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்க வந்து ஒரு கதை எழுதும்போது அவங்களாம் ரியல் கிரியேட்டர்ஸ்மா. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் முக்கியன்றது அவங்களுக்கு எல்லோரும் புரிஞ்சிருக்காங்க நிறைய பேர், அதுதான் நானும் பார்க்குறேன். ஸ்கிரிப்டில் ரொம்ப இது பண்ணுறாங்க, அந்த ஸ்கிரிப்டில் வர கேரக்டர்ஸை கரெக்டாக எப்படி வேலை வாங்குறதுன்னு தெரிஞ்சிருக்காங்க. அதனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம அடாப்டபுளாக இருந்துட்டால் ஓகே, அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம போய் அங்கே கருத்து சொல்கிறதோ இப்படி பண்ண அதை நான் வந்து பண்ணுறது கிடையாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா அவங்க கிரியேட்டர்ஸ், அவங்களுடைய குழந்தை அவங்களுக்கு தெரியும் அதை எப்படி கொண்டு வாங்கணும்னு. அதில் வந்து பழைய டைரக்டர் புது டைரக்டர்ஸும் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது சர்பத் படத்தால் அவரும் புது படம் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. அதுமாரி அயோக்கியாவில் படம் டைரக்டர் வந்து மோகன் வெங்கட், அவருக்கும் அந்த ஃபஸ்ட்டு படம் தான். பட் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக அந்த ஷூட்டிங்லாம் அவங்களோட ஆளுமைத்தன்மையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஜெனரல் மேனேஜராக இருந்தோம் அதெல்லாம் இருந்தோம், பட் அதை கூட அந்த ஒரு சினிமா பண்ணும்போது அந்த அத்தனை பேர் இருக்கிற எத்தனையோ ஒரு 200-300 நபர்கள் இருக்கிற அந்த இடத்துல அந்த ஆளுமைத்தன்மையை அந்த டைரக்டர்ஸ்ட்டு அப்படிப்பட்ட டைரக்டர்ஸ் இருந்தால் தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும். சூப்பர். பை காட்ஸ் கிரேஸ் என்னுடைய ஆல்மோஸ்ட் எல்லா டைரக்டர்ஸும் அப்படி தான் இருந்திருக்காங்க, எனக்கு தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் சொல்கிறதுக்கு அப்படின்னு எல்லாருமே அந்த மாதிரி தான். எப்படி உங்கள் மேம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்க, நல்லா இது பண்ணுறாங்களா இல்லை கோவப்படுவாங்களா? நீங்கள் வந்து அதுலேயே இருந்துருக்கலாம், எதுக்கு இதில் போனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கோஆப்ரேட்டிவ் டைப், ஹலோ ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு வந்துட்டுருக்கு, டிவி சீரியல்ஸ்லாம் அது வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சினிமாவிலேயே வந்து ஒரு பெரிய அளவுங்களுக்கு வந்துட்டுருக்காங்க, ரொம்ப அளவுக்கு என்கரேஜ் பண்ணுவோம். அதுமாதிரி நான் ஷூட்டிங்ஸ் ரொம்ப 8 to 10 நான் தான் பேக் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் பையன் இருப்பான், இருந்தாலும் வரக்கு முன்னாடி அந்த பேக்கை இது பண்ணி வைக்கிறது பூரா தான். அவங்க கூட அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டு
சார் எப்படி சார் கரெக்டாக எல்லாமே இருக்குது சார். ஸோ நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். நான் சொன்னேன் இல்லை நான் இருக்காது நிச்சயம் பேக்கில் இருக்குது பாரு ஒய்ஃப் அப்படி மறக்க மாட்டாடுன்னு பார்த்தா அந்த பேக்கில் ஒரு 8 இது இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு சிப்பாக திறந்தது பாரு அப்படின்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு 2 பசங்க, இப்போ 2 பாய்ஸு. ஒரு ஆள் வந்து இஸ் எ பிஸ்னஸ் அனலிஸ்ட், அவர் விஷுவல் கம்யூனிகேஷனோட லெவலர் காலேஜில் மிஸ்காம் பண்ணார். சூப்பர். அண்ணா நியூஸில் எம்எஸ்சி எலக்ட்ரானிக் அலெக்சாண்டர் பெரியரான்ட்டு. ஓகே. அனாலிஸ் எலக்ட்ரானிக் மீடியா பண்ணார் எம்எஸ்சி. ரெண்டாவது வந்து டாக்டர் பிரைன் பிரேயர், அவர் வந்து சர்ஜன், டென்டல் சர்ஜன், கிளினிக் வச்சுருக்காரு. அதுமாரி ஒரு ஆஃப் டசன் ஹாஸ்பிட்டலுக்கு கன்சல்டண்டாக இருக்காரு. அவங்களுக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ இவன் ஆக்சுவலாக என் மூத்த பையனுக்கு வந்து விஸ்காம் நான் வந்து எதிர்பார்த்தது அவன் டிவிக்கு வரணும் தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு டிவியில் உட்கார வச்சேன், ஒரு முக்கியமான போஸ்ட்டில் உட்கார வச்சு சொல்ல கூட ஓடிப்பிட்டான். அவனுக்கு பிஸ்னஸில் தான். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அதில் ஆர்வம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். நான் வந்து படிக்கிற காலத்தில் செயின்ட் ஜோசப் காலேஜில் வந்துட்டுறது நம்ம லெவல காலேஜ் சிஸ்டர் கன்சர்ன் செஞ்சி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அவங்க அந்த காலேஜில் படிப்புக்கு தான் முக்க முடியும், அடுத்தபடி ஸ்போர்ட்ஸ் அப்படி கொடுப்பாங்க. இருந்தாலும் வந்து நான் அதில் வந்து அங்கே ஆக்டிங் அது இதுன்றப்ப நான் என்ன சொல்கிறேன், அதாவது விளையும் பயிர் முறையிலே தெரியுன்ற மாதிரி நான் அப்பையிலேருந்து வந்து என்டர்டெயின்மெண்ட்லேயே வந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக பிடிக்கும். உங்களோட பிஸியான இந்த ஷெட்யூலில் எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் கலந்துட்டதுக்கு மிக்க நன்றி சார். நிச்சயமா எனக்கு வந்து புதுகி தொலைக்காட்சியில் ஒரு பெட்டி கொடுத்ததில் ரொம்ப நான் சந்தோஷப்படுகிறேன். நேயர்கள் நீங்கள் எல்லாருமே திரைப்படங்களுக்கெல்லாம் உற்சாகம் கொடுக்கணும். முக்கியமாக வந்து இந்த திருட்டு சீனியெல்லாம் கொஞ்சம் நீங்கள் டிஸ்கரேஜ் பண்ணிவிட்டு, ஏன்னா பல பேருடைய உழைப்பு அதில் இருக்குது. இப்போ ஒரு சினிமா எடுத்துக்கிட்டிங்கன்னா 100,000 பேரோட வாழ்க்கை அதில் இருந்தால் இருக்குது. அதாவது சினிமா தியேட்டரில் டிக்கெட் கொடுக்குறது, சைக்கிள் ஸ்டாண்ட்லேருந்து டீ ஸ்டாண்ட்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு 100,000 பேரோட வாழ்க்கை அதில் வந்து இருக்குது. நீங்கள் சாதாரணமாக திருட்டு சீனியோ அந்த இதெல்லாம் வந்து பார்க்குன்னா அது கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு விருந்தினரோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.